தேசிய நூலக தின விழாவில் 1330 திருக்குறள் எழுதிய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. திருநெல்வேலி சந்திப்பு மீனாட்சிபுரம் கிளையில் 54வது தேசிய நூலக வார விழா நவம்பர் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெற்றது. நூலக வார விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் எழுதும் போட்டி நடைபெற்றது. அதன் பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை அன்று நூலகத்தில் வைத்து நடைபெற்றது. தாமிரபரணி வாசகர் வட்டம் தலைவர் முனைவர் சரவணகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். பாலை அரிமா சங்க தலைவரும் தேசிய வாசிப்பு இயக்க தலைவருமான லயன் எஸ் தம்பான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னிலை வகித்தார். ஆசிரியர் பாப்பாக்கோடி செல்வமணி தலைமை உரையாற்றினார். காவல்துறை ஆய்வாளர் சேதுராமன், சமூக ஆர்வலர் முத்துசாமி, பத்திரப்பதிவுத்துறை பொன்னையா, கூட்டுறவுத்துறை சிவசுப்பிரமணியன், வாசகர் வட்டம் உறுப்பினர் சையது இஸ்மாயில் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள். போட்டியில் வெற்றி பெற்ற மீனாட்சிபுரம் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள், இந்து நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள், மாத்திதா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கோப்பையையும் அப்துல் கலாம் ஐயா எழுதிய என் வாழ்வில் திருக்குறள் புத்தகமும் பரிசாக வழங்கப்பட்டது. வாசகர் வட்டம் உறுப்பினர்கள் சக்திவேல், ஸ்ரீகிருஷ்ணன், மாரியப்பன், சீனிவாசன், கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிளை நூலகர் அகிலன் முத்துக்குமார் நிகழ்ச்சி நிறைவாக நன்றி கூறினார். விழாவில் NPNK ஒருங்கிணைப்பாளர் வெங்கட்ராமன் புரவலராக சேர்ந்தார். முன்பு புரவலர் சேர்ந்தவர்களுக்கு நூலக பட்டயம் வழங்கப்பட்டது. பாலகிருஷ்ணன், பத்ரி நாராயணன், கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் குடும்ப உறுப்பினர் திட்டத்தில் இணைந்தார்கள்.